வெல்கம் டு ட்ரேடிங் ஐடியர். இன்றைக்கி மார்னிங் அனலைசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு எம்சிஎக்ஸில் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி ஒரு ட்ரேடிங் வித்தரை ஃபாலோ பண்ணுவோம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில், நம்ம க்ரூட் ஆயில் வந்து வீக்லி சப்போர்ட் லெவல் கொடுத்துருக்குறோம். அதாவது 2975க்கு கீழே வந்து ஒரு ட்ரேடிங் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் இது வீக்லியே வீக் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இது ஒரு மூமெண்ட்ஸ் மேலே தான் கொடுக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து மிடில் லைனாக வந்து 3110 இந்த ரேஞ்சை கொடுத்துருக்குறோம். 3110 ரேஞ்சு வந்து நமக்கு ஒரு மிடில் லைன், இது தாண்டி வந்து ட்ரேட் ஆகும்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 3185 இங்கே இருக்குது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3230. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது வந்து இது ஒரு மூமெண்ட் வந்து நேற்று வந்து 3040 ஒரு ரிவர்சல், இது ஒரு ட்ரேடிங்கில் வந்து மெயின் பாயிண்ட்டாக இருந்துகிட்டு இருந்தது. பாருங்கள் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஒரு மூமெண்ட்ஸை நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது வந்து ஃபர்தராக அடுத்து நம்ம அதில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா 3110 வந்து நமக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துன்னா நம்ம இங்கிருந்து ஒரு பயன்சல் பண்ணலாம். அப்படிலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து 3070 வந்து ரிவர்சல் ஆனாலும் பயன்சல் பண்ணலாம், 3040 வந்து ரிவர்ஸ் ஆனாலும் பயன்சல் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு பயன் செல் பண்ணக்கூடிய இடங்கள் மட்டுமே. ஏன் நம்ம இதில் செல் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது வந்து ஒன்ஸ் வந்து இப்போ அது 3110 பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பையர் வந்து தன்னோட கண்ட்ரோலில் வந்து மார்க்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ நமக்கு வந்து இப்போ 3000 கீழே வந்து இந்த ட்ரேடிங் இந்த பைக்கான ப்ரெஷர் கீழே வந்து ஒரு மூமெண்ட்ஸ் நடந்தால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக வந்து நம்ம அடுத்த செல்லுக்காக யோசிக்க முடியும். இல்லைன்னா இதுக்கு இடையில எங்கே நடந்தாலும் பைக்காக மட்டும்தான் யோசிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 3110, 3070 ரேஞ்சு, 3040 ரேஞ்சு இதெல்லாம் இதுக்கான ஒரு ரிவர்சல் பாயிண்ட். இங்கேயெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா நீங்கள் பை அண்ட் செல் பண்ணலாம். செல் அண்ட் பைங்கிறதே நான் சொன்ன ஒரு 3000 கீழே போனால் மட்டும்தான் ஐடியா பண்ணணும். அதுவும் வந்து மூமெண்ட்ஸ் பார்த்து 2975 கீழே போனால் தான் நம்ம செல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஒரு மூமெண்ட் வந்து இப்போ அப்ளோ கொடுத்துருக்கு. ஒருவேளை வந்து இது வந்து நமக்கு செல் அண்ட் பை பண்ணுறவங்க கான்செப்ட், ஒரு செல் அண்ட் பை தான் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க நம்ம இந்த 3110 கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டினியூவாக வந்து டபுள் ஸ்விங் கொடுத்து ஏற முடியாமல் அதுக்கீழே ஒரு க்ளோசிங் கொடுத்து மறுபடியும் வந்து ஒரு பிரேக் அவுட்டில் ஃபெயிலியர் கொடுத்து டவுன் ஆச்சு அப்படின்னா 3070 வரைக்கும் வேணால் ஒரு செல் அண்ட் பை பண்ணலாம். அதாவது செல் அண்ட் பை பண்ணுறவங்க, பை அண்ட் செல் பண்ணுறவங்க 3110, 3070, 3040 இந்த இடமெல்லாம் வந்தால் பை மட்டும் பண்ணுறக்கா மைண்ட் செட்டில் இருங்க. செல் அண்ட் பை பண்ணுறவங்க இந்த ரேஞ்சிலிருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா வித் மிடில் லைன் இது வந்து இப்போ சப்போர்ட்டாக வேலை செய்யும். இது பிரேக் ஆகி நமக்கு வந்து 2 டச்சில் வந்து ரிவர்ஸில் பையரோடைய மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னா இதிலிருந்து இது 3173 வரைக்கும் ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து செல் அண்ட் பை பண்ணுறவங்க அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு க்ரூட் ஆயிலுக்கான ஒரு மூமெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவராலாக வந்து அது நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. தொடர்ந்து நாம் வந்து அதை சொல்லிகிட்டே இருக்கோம். அதாவது வந்து ஒரு மூமெண்ட்ஸ் வந்து மேலே கொடுத்துருந்தாலும் பை அண்ட் செல் எடுக்கிறவங்கன்னா ஃப்ரெஷ் பையராக இருந்தால் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3061 இந்த ரேஞ்சு வந்து நமக்கு வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இதுவும் அப்படி தான், நம்ம வந்து ஃப்ரெஷ் பை அண்ட் செல் மட்டும்தான் நம்ம செல்லன் பை அண்ட் செல் தான் பண்ண முடியும். ஏன் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்போ இதில் செல் பண்ணோன்னா அதுக்கான ஏரியா எது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 61 வந்தாலும் நமக்கு வந்து ஒரு செல் அண்ட் பை தான், சாரி பை அண்ட் செல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் 58 இந்த இடம் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு பை அண்ட் செல் தான். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெண்டு வந்து இப்போ வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகி மூவ்மெண்ட் நடக்கும்போது நமக்கு ஃபர்தராக வந்து இந்த 55 கீழே வந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்து மறுபடியும் ஒரு மூமெண்ட் ஃபெயிலியரான மட்டும்தான் அது டவுனாக இருக்கான
வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 164 ஒரு சப்போர்ட் தான். ஸோ 164 சப்போர்ட் தாங்கிறனா 164 பிரேக் ஆனால் தான் இது முதல்ல டவுனாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கிருந்து மறுபடியும் இது வந்து ஃபர்தராக அடுத்த நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 171 இதுக்கு நெக்ஸ்ட் லெவல். இங்கிருந்து மூமெண்ட் ஆச்சுன்னா 171 வரைக்கும் மூமெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 176, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 179, கடைசியாக பார்த்தீங்கன்னா 199. இதெல்லாம் வந்து இதுக்கான ஓவரால் ரெசன்ஸ் லெவல். சரி, அப்படி இப்போ ஓவரால் இப்படி ஒவ்வொரு ரெசன்ஸ்னாலும் இவ்வளோ லாங்காக இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம், இது ஏரியாக்கள் வந்தால் பை அண்ட் செல் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஹையில் இருக்குது, நம்ம செல் அண்ட் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இன்ட்ரா ட்ரேடராக இருந்தால் நீங்கள் செல் அண்ட் பை பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பை பண்ணி நீங்கள் செல் அண்ட் பை பண்ணும்போது இதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் மறுபடியும் பழைய ஹை பிரேக் ஆகுது. ஸோ இந்த இடத்துல செல் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சாலும் ஹிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ட்ரெண்ட் மூமெண்ட் வந்து அப்படி இருக்குது, நம்ம டவுனில் கொடுக்கும்போது தான் நம்ம ஃபர்தராக அதை பற்றி திங்க் பண்ண முடியும். அதனால் இடங்களை செலக்ட் பண்ணுறதுல தான் உங்களுடைய கான்செப்ட் இருக்கும். 165.50 வந்து ரிவர்ஸ் ஆனால் பை அண்ட் செல், 159 ரிவர்ஸ் ஆனாலும் பை அண்ட் செல், 156 ரிவர்ஸ் ஆனாலும் பை அண்ட் செல். செல் அண்ட் பைங்கிறது ஒரே ஒரு சான்சஸ் தான் இருக்குது. 164 கீழே வந்து நமக்கு வந்து டபுள் ஸ்விங் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து அடுத்து 161-159 இந்த ரேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 165 வந்து நம்ம மேலே ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது இந்த ட்ரேடிங் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். இதெல்லாம் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த நேச்சுரல் கேஸுக்கான மூமெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேற்று நான் சொல்லும்போதே வந்து மார்க்கெட்டில் வந்து 10,940 வந்து ரிவர்ஸ்லான வாய்ப்பு இருக்கும், பட் அப்படி 40 வந்து ரிவர்ஸ் லாங்கில் மிடில் பாரில் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பையர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்மளுடைய அனலிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லும்போது பாருங்கள் அந்த 40 மிடில் பாரில் வாங்கும்போதே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது மார்க்கெட் வந்து ஒரு பூம் கொடுக்க போகுது அப்படின்னு. ஸோ மார்க்கெட் வந்து ரெண்டாவது வந்து நமக்கான ஆர்பிஐ பாலிசி இருக்கனால ஷார்ட் கவரிங் வந்து பேங்க் நிஃப்டிலையும் நடக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கும்போது அங்கே வந்து நமக்கான அடுத்த செல்லிங்க்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா செல்லரெல்லாம் தான் ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க, அதாவது செல் பண்ணதெல்லாம் கவர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செல்லரெல்லாம் செல் பண்ணதை கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம அடுத்தடுத்து மேலே போக ஆரம்பிக்கும். அதாவது வந்து ஒரு டவுன் கொடுத்து மறுபடியும் வந்து இந்த ஒரு மூமெண்ட்ஸே நார்மல் மூமெண்ட்ஸே இல்லாமல் ஒரு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 60-70 ரேஞ்சில் வந்து அப் ட்ரெண்டாக ஒரு மூவ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபுல்லாக ஷார்ட் கவரிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓவராலாக செல் பண்ணியிருந்தவங்கெல்லாம் ஒவ்வொரு போர்ஷனாக ஷார்ட் கவரிங் பண்ணும்போது அதில் நமக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து ஆர்பிஐ பாலிசியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது பாதிக்கும் அப்படின்ட்டு அவங்க அந்த மூமெண்ட்ஸை கொண்டு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி பார்க்கும்போது இன்றைக்கான மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10,026 அதை விட்டால் 10,071. ஸோ இதுதான் நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சாரி சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல வந்தால் மறுபடியும் இது வந்து ரிவர்ஸில் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. 11,026 10,975 இந்த இடங்கள்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட் ஏரியா. ஸோ இவங்கள்லாம் வந்தால் நம்ம வந்து இனி அடுத்து ஃபர்தராக வந்து நமக்கு இந்த ஸ்விங்கை வந்து பிரேக் ஆகாமல் நம்ம செல்லுக்கான கான்செப்டை கிரியேட் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம வந்து செல்லுக்கான கான்செப்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண முயற்சி ட்ரேட் பண்ணணும், நம்ம ஒரு செல்லராக இருக்கிறோம் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து நமக்கு சாதகமாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா 11,180 வரைக்கும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சரி, நம்ம 16,180 இது நமக்கான வந்து ஒரு செல்லிங் ரிவர்ஸிலுக்கு இது கிடச்சா நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து அதில் ஐடியா பண்ணலாம். இது மூமெண்ட்டை பிரேக் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பட் சேனல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா 16,170-16,180 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த மூமெண்ட்ஸுக்கெல்லாம் இன்றைக்கான மூமெண்ட் வந்து நடந்தது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இந்த இடங்கள் நமக்கு ஏதாவது ஒரு ரிவர்ஸில் கிடச்சுன்னா அது டபுள் ரிவர்ஸில் கிடச்சா மட்டும் தான் போகணும். சிங்கிள் ரிவர்ஸ் இருக்குது, இப்போதைக்கு போக வேண்டாம். டபுள் ரிவர்ஸில் கிடச்சா மட்டும் செல் அண்ட் பை பண்ணலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். செல் அண்ட் பை பண்ணுற கான்செப்ட் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பை அண்ட் செல் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 11,026 இந்த ரேஞ்ச் வந்தால் நம்ம வந்து ஒரு பை அண்ட் செல் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இதை வந்து ஒரு மூமெண்ட் ஆகி 11,110 மேலே ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அடுத்த லெவலான 60-70 பாயிண்ட் வந்து
பதினோராயிரத்தி 70 11,050 இந்த ரெண்டு ரேஞ்சு தொடர்றக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்த வந்து ஒரு 11,000 வந்து நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம இங்கிருந்து ஒரு பையன் செல் பண்ணலாம். அதுவும் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹேமரோ நமக்கான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து இங்கே கிரியேட் ஆயிருந்ததுன்னா, கண்டினியூ பேட்டர்ன் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுக்கான மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு இப்படியான ஒரு மூமெண்ட்ஸாக தான் இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கனாலே ஒரு 60 பாயிண்ட் ப்ளஸ்னால் 155 இந்த ரேஞ்ச் பக்கம் ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு நேர்மையாக சேனல் ரெசன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி 11,120 இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆனாலும் நம்ம ஒரு பயன்சில் தான் பண்ணி ஆகணும். இந்த ஹைக்கு கீழே வந்து ஒரு ட்ரேடிங் கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்த செல்லன் பைக் சொன்னோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11,110 கீழே வந்து ட்ரேடிங் கொடுத்து அடுத்து மூவ்மெண்ட் பண்ண முடியாமல் டவுன் ஆனால் மட்டும்தான் ஒரு கீழே டவுன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து செல்லன் பைக்கான கான்செப்டில் கூட 11,110 மேலே ட்ரேட் ஆக வரைக்கும் டச்சாக ரிவர்சல் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபர்தராக அந்த லெவலெல்லாம் டச்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் ஆகி ஒரு டவுன் கொடுத்து மறுபடியும் அதுக்கு மேலே போய் க்ளோசிங் கொடுக்க முடியாமல் மறுபடியும் வந்து 11,110 கீழே வந்து ஒரு டவுன் கொடுத்து நம்மளுக்கு தான் ஃபர்தராக அடுத்து தான் 11,026 லெவலை டச்சாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடங்கள் இப்படி வந்தால் நம்ம செல்லன் பை பண்ணலாம். நம்ம இந்த இடங்களில் டபுள் ஸ்விங் கிடச்சா செல்லன் பை பண்ணலாம். இந்த 11,110 மேலேயே வந்து ரிவர்சல் கொடுத்துன்னா நம்ம அங்கேருந்து பை அண்ட் செல் பண்ணலாம். 10,026 வந்துன்னா பை அண்ட் செல் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு பை அண்ட் செல் பண்ணக்கூடிய ஏரியா. இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி வடிவமைப்பு வந்தால் செல்லன் பை பண்ணக்கூடிய ஏரியா. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பெருசாக வந்து இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 21,400 நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கிரியேட் ஆகிடுச்சு. இந்த 21,410 வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம ஒரு பை அண்ட் செல் பண்ணலாம். 21,260 வந்து ரிவர்சல் ஆனாலும் நம்ம ஒரு பை அண்ட் செல் பண்ணலாம். இதே மார்க்கெட்டில் வந்து இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21,686 வந்து அது ஓப்பன் பண்ணுது. நம்ம 21,600 மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம பை அண்ட் செல்லுக்கான கான்செப்டை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு அதாவது வந்து நேற்று ஹை வந்து 21,630 பிரேக் ஆகி மறுபடியும் வந்து மூவ்மெண்ட் கொடுத்து அதுலேயும் ஃபெயிலியர் ஆகி பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஒரு ஐடியா பண்ணணும். அது வரைக்கும் இதுக்குள்ளே ஐடியா பண்ணணும். அப்பையும் இந்த இடத்துலக்கு ஸ்விங் ஐயவே ஸ்டாப் லாஸாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து செல் அண்ட் பை பண்ணுறவங்களுக்கு. பை அண்ட் செல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,400 ரேஞ்சில் வந்து ஒரு ரிவர்சல் ஆனாலோ பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கு. அதனால் இன்றைக்கி மூமெண்ட் வந்து அதை சார்ந்ததாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி இது வந்து மறுபடியும் டவுன் ஆகும் பட்சத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளாரே வந்து நமக்கு ஒரு பை வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,600 ரேஞ்சிலேயே நமக்கு ஒரு பை வரலாம். அதான் இந்த ரேஞ்ச் 21,600 அதுக்கப்புறம் 21,400 21,260 இதெல்லாம் நமக்கான பையிங் ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 21,800 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த இடத்த போய் இப்போ வந்து அடுத்த டார்கெட்டாக இதாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த இடத்த வரைக்கும் நம்ம பை அண்ட் செல் எடுத்தோம்னா டார்கெட் கொண்டு போகலாம். இது 21,800 மேலே வந்து ஒரு கண்டினியூ பண்ணி ஒரு மூமெண்ட் கொடுத்தது அப்படின்னா 22,050 வரைக்கும் இந்த மூமெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா இதை கோல்டன் லைன், அதனால் இதை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமான ஒன்றாக இருக்கும். நம்ம இதில் வந்து செல் அப்படிங்கிறபோது நம்ம வந்து ஸ்மால் செல்லிங் தான் போக முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்விங் லோ இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே போகும்போது அடுத்த ப்ரெஷரான செல்லிங் வரும். இப்போ நடந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் கவரிங், ஏற்கனவே செல் பண்ணி வச்சுருந்தவங்க வந்து ஆர்பிஐ பாலிசி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்ஸில் ஏதாவது பாசிட்டிவாக வந்து ஏரியஸ் என்னன்றதுனால அது சப்போர்ட்டில் இருக்கிறனால கண்டினியூ பை பண்ணுறாங்க. ஸோ இதை நாம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஒரு ட்ரெண்டே வந்து டோட்டலாக டவுன் ஆகிட்டு ரீட்டைல் ட்ரேடர் நிறையா வந்து அடிவாங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெண்டே வந்து டவுன் ஆகிட்டு இருந்தது திடீர்னு ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் அடுத்தடுத்த மூமெண்ட்டில் மேலே போகும்போது ஷார்ட் கவரிங் வந்து வேகமாக நடக்கும்போது லாசஸ் ஆகும். அதில் நீங்கள் ரீட்டைல் ட்ரேடர், நம்ம வந்து ஒரு ட்ரேடர் ரீட்டைல் ட்ரேடராக இருக்கும்போது நம்ம கவனம் அதனால தான் ட்ரேட் பண்ணணும். மார்னிங்லேயே நான் அதனால தான் சொன்னேன், செல் பண்ணும்போது வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஃபர்தராக வந்து நமக்கு இங்கே எங்கேயாவது ஒரு ரிவர்சல் கொடுத்தா செல் பண்ணலான்னு. பட் ஆனால் இந்த இடத்துல எந்த வாய்ப்பே அது கிரியேட் பண்ணல. மறுபடியும் மறுபடியும் இந்த இடத்த டச் ஆகிட்டு மேலே தான் ரிவர்சல் ஆச்சு. ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. இந்த இடங்களை நம்ம பையாக தான் யூஸ் பண்ணியிருக்கணும். செல்லாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ போகிற இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த 5 மினிட்ஸ் மூமெண்ட்ஸ் கூட ஒரு ஹேமர் மூமெண்ட்ஸில் பையக்கான ப்ரெஷரில் தான் இருக்குது. நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பைக்கான ப்ரெஷரில் தான் இருக்குது. அப்போ அது வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நாம் சொல்லியிருந்த இடங்களெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. 11,110
16,180 to 190 அந்த இடத்துல நமக்கு வந்து டபுள் ஸ்விங் கிடச்சா மட்டும்தான் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே கீழே 16,110 கீழே வந்து ஒரு டவுன் கொடுத்து அந்த டவுன் மறுபடியும் போய் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் டவுன் கொடுத்தா தான் ஃபர்தராக அடுத்த இந்த ரேஞ்ச் 16,026 வரைக்கான செல்லிங்கான சிந்தனை கொண்டு வரணும், இல்லைன்னா செல்லுக்கான கான்செப்டே மறந்துங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக அடுத்த மூமெண்ட்டு நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது 16,180 to 16,110 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் கூட ஒரு மூமெண்ட் நடக்கலாம். ஸோ இது இவங்களெல்லாம் வந்து பை வாய்ப்பு கிடைச்சா ஒரு என்ட்ரி எடுங்க. ஸோ இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் நம்ம செல்லுக்கான கான்செப்டை யோசிக்கணும். அதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன ட்ரெண்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கான கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இந்த இடங்கள்லாம் பை, இவைகள்லாம் செல். பேங்க் நிஃப்டியும் அப்படி தான். இது பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டச்சாக இருக்கான மூமெண்ட் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்டாக வந்து இது பிரேக் ஆயிடுச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸாக பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 22,050 21,800 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பிரேக் ஆகி இது ட்ரேட் ஆகும் பட்சத்தில் மறுபடியும் அடுத்த லெவலான இந்த ரேஞ்ச் போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் பையன்சிலுக்கான கான்செப்டை யோசிங்க. இது வந்து ப்ரீவியஸ் டேல ஹை கீழே வந்து ட்ரேட் ஆகும் பட்சத்தில் தான் நம்ம செல்லுக்கான கான்செப்டை யோசிக்கணும். அது வரைக்கும் செல்லை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் அப்போ என்ன சொல்கிறோங்கிறத புரிஞ்சுக்கங்க. நம்ம லைன் ட்ராப் பண்ணிக்க லைனை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிடில் லைனில் வந்து ஒரு ஹேண்டில் சிக்ஸ் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்க தயாராகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து அது கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளாக தான் அது இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்தியா விக்ஸையும் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிகிட்டே வாங்க. இந்தியா விக்ஸ் வந்து மூமெண்ட் மேலே நான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் நம்ம காட்டும்போது இந்த இடத்துல இருந்தது இது டவுன் ஆகிட்டே வந்தது. ஸோ இது டவுனாக டவுனாக நம்மளுடைய நிஃப்டி அப்பா இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இதே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் செல் பண்ணுறக்கான ஐடியா தான் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் மேலே கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தராக டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டி மறுபடியும் மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்தியா விக்ஸ் வந்து மறுபடியும் வந்து மேலேயே மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட நிஃப்டி வந்து டவுனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்தியா விக்ஸ் டவுனானால் நம்ம நிஃப்டி அப்பாகும். ஆப்போசிட் டைரக்ஷன் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கான செல் பண்ணலாமா பை பண்ணலாமாங்கிற கான்செப்ட்லேருந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். சரி, வெயிட் பண்ணி ஒவ்வொரு என்ட்ரியும் க்ரியேட் பண்ணுங்கள். இன்றைக்கான ட்ரேடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக அமையட்டும். நம்ம சொல்லியிருக்கிற லெவலெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த ஈவினிங் செக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லி டெக்னிக்கல் வைஸில் என்னென்ன மாதிரி ஒரு என்ட்ரிகள் வந்து எடுக்கலாம், என்னென்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும், எந்தெந்த மாதிரி இடத்துல சப்போர்ட்னா என்ன, ரெசன்ஸ்னால் என்னென்னு ஒரு பேசிக்கான முதல்ல கான்செப்ட் வந்து கிளியரன்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு நல்ல ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அனலைஸ் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ட்ரேடிங் கைடு. ஸோ வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். பாலா கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நடங்கள் வரும்போது ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது வந்து ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் நமக்கான டெக்னிக்கல் வந்து சப்போர்ட் பண்ணும். மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய 60% வந்து நம்மளோட ட்ரேடிங் சைக்கிளாச்சு. அதாவது ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மார்க்கெட் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்விங் லோவோ ஸ்விங் ஐயோ பிரேக் ஆகாமல் நீங்கள் அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு செல் அண்ட் பை பண்ணக்கூடாது. ஸோ இதில் நம்ம கிளியராக இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து ரெண்டு ஸ்விங் சொல்கிறோம். ஒரு ஸ்விங் லோவோ பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம செல் அண்ட் பை அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டையும் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிட்டு வாங்க. யூகே மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு மீடியமான ப்ளஸ்ஸல் இருக்குது. ஏசி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ளஸ்ஸல் இருக்குது. நம்மளது வந்து ஒரு ப்ளஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியாக பயன்படுத்துங்க, நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பேஷனாக ஒவ்வொரு என்ட்ரிக்காகவும் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க. பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு ஈவினிங் செக்ஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த சப்போர்ட்டிங்கில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். பாருங்கள், இது இப்போ ஒரு டவுன் ஆகுது. நம்ம இப்போ எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இது பயங்கரமாக டவுனாக இங்கே வந்துடும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். பட் ஆனால் அது வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குது, இந்த லோ பிரேக் ஆகியோ இந்த லோவுக்கு முன்னாடியே ஒரு ரிவர்சல் கொடுத்து ஒரு மூமெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி அதாவது வந்து செல் அண்ட் பை பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும்
இந்த ரெட் பாரை பார்த்துட்டாலே வந்து அவங்க செல் அண்ட் பை பண்ணுற மைண்ட் செட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பை அண்ட் செல்லுங்கிற கான்செப்டே வராது. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பையர். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ பையர் கண்ட்ரோல் இருக்கிற மார்க்கெட்டை செல்லர் வந்து அதை வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா மினிமம் வந்து அவங்க வந்து ரெண்டு ஸ்விங்காவது வந்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால செல்லிங் கொண்டு வர முடியும். இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டை அவங்க ரெண்டு ஸ்விங்காவது வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் அவங்களால செல்லிங்கான ப்ரெஷரை கிரியேட் பண்ண முடியும். அப்போ இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் செல் பற்றி யோசிக்கணும். இப்போ இது வரைக்கும் பை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். மாற்றி யோசிக்கும் போது தான் லாஸ் ஆகிறோம். ஒரு ட்ரேடிங் சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பையிங் மார்க்கெட்டில் வந்து போய் அடிக்கடி செல் பண்ணுறதுனால தான் அளவுக்கு அதிகமாக லாஸ் ஆகிறோம். அது நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், குருடாயில் ஆகட்டும், எனி மார்க்கெட், ஃபாரஸ்ட் மார்க்கெட் ஆகட்டும், ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து செல்லர் கைக்கு ஒரு மார்க்கெட் வராமல் நம்ம செல் பண்ணுறது நமக்கு சாதகம் கிடையாது. நம்ம வந்து ஒரு சின்ன இன்வெஸ்டர் தான், நம்மளால் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவு பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது, பெரிய பிரேக் அவுட்டும் நம்மளால் கொடுக்க முடியாது. அதை நம்ம புரிஞ்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் செகண்ட் ஸ்விங்கிங்கிறது ஒரு செல்லர் கையில் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை கிரியேட் பண்ணுறது. பட் அதே வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த மிடில் லெவல்லாம் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துனாலும் இது பையாக கிரியேட் ஆகி மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து ரிவர்சல் கொடுத்தாலும் பையாக கிரியேட் ஆகி மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பை கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்க வரைக்கும் எங்கெல்லாம் ரிவர்ஸ் கொடுக்குதோ எங்கெல்லாம் பையாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து செல் தான் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு செல்லுக்கான க்ரியேட்டிவ் ஒன்று நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செல்லை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி செல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கண்டினியூவாக ஹிட்டாக இருக்கான வாய்ப்புகளாக உருவாயிடும். ஸோ நம்ம அதோட சூழ்நிலைகள் என்னமாங்கிறது புரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ ட்ரேடருங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ரேடிங்கிறது வந்து வெறும் 40% டெக்னிக்கல் தான், 60% ட்ரேடிங் சைக்காலஜிக்கல் தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டை எப்போ உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரீங்களோ அப்போ தான் இந்த மார்க்கெட் உங்களுக்கு புரியறதும் அதில் நீங்கள் எப்படி ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிற எண்ணம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் வெயிட் பண்ணி பேஷனாக ஒவ்வொரு என்ட்ரி எடுக்கணும். பாருங்கள் பாருங்கள் கண்டினியூவாக இது பை மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ பையர் மூமெண்ட்டில் வந்துட்டாலே நான் வந்து செல்லர் வந்து அவாய்ட் பண்ணிக்குவாங்க. உடனே எல்லா இடத்துலையும் செல்லர் வந்து சண்டை போடுவாங்க, ஃபைட் பண்ணி மார்க்கெட்டு கீழே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எண்ணங்களை நீங்கள் தவிர்த்துக்குங்க. அது எந்த ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் குருடாயில் ஆகட்டும், அதே நேரத்தில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் பையர் வீக்காக எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் செல்லர் உள்ளே வருவாங்க. எல்லா இடங்கள்லையும் செல்லர் வரமாட்டாங்க. அப்போ செல்லர் வராத இடத்துல நீங்கள் போய் ஒரு செல் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூவாக உங்களுக்கு லாஸ் ஆகிறது தான் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ செல்லர் எங்கே வருவாங்க, ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில் வருவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரு 16,500 to 16,200 ஒரு ரெசிடென்ஸ்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு செல்லர் என்ட்ரி பண்ணி பார்ப்பாங்க. பையர் வந்து அந்த இடத்துல அவாய்ட் பண்ணலாமா இல்லை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கும்போது பட்சத்தில் மட்டும்தான் இந்த இடங்களை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படிலாம் மறுபடியும் பையர் மறுபடியும் பை பண்ணி மூமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கம்பல்சரி வந்து செல்லர் வந்து அவங்களுடைய ப்ரெஷரை கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் செல்லர் ப்ரெஷரை கொண்டு வந்து இப்போ ஷார்ட் கவரிங்கில் வந்துட்டாங்க. இப்போ பையர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வராங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பை வரும்போது மறுபடியும் ஒரு மூமெண்ட் மேலே நடக்கும். இப்போ நாம் போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அது சும்மா டச் ஆகி திரும்பிச்சுங்கிறதுக்காகலாம் செல் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம லாஸ் ஆகும். அது இன்க்ளூடிங் நம்ம நேச்சுரல் கேஸும் வந்து உடனே நம்ம வீடியோ போட்டதுக்கு அதுக்கு தான் காரணம். நம்ம வீடியோ போட்டதே வந்து மெயின் காரணமே வந்து நேச்சுரல் கேஸே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த இடத்துல டவுன் ஆகுது அப்படின்னா வந்து உடனே செல்லர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கிறதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குங்கிறதா கான்செப்ட். ஸோ இது செல்லர் கிடையாது, ப்ராஃபிட் புக்கிங். அப்போ செல்லராக ரியலாக வந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம செல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல் பையர் கண்ட்ரோல் இருக்குது. அதனால் அவங்க அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து மறுபடியும் வந்து பை எடுக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் பை வரும்போது மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் ஒரு ஃப்ரெஷ் பை நடந்துகிட்டே இருக்கிற நடக்க இது கண்டினியூ ஆகும். ஸோ இந்த கண்டினியூ ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு வராமே ரிவர்சல் திரும்பி திரும்பி போயிட்டே இருக்கும். காரணம் பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. அப்போ பை தான் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கண்டினியூவாக மேலே தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் கோல்டு சில்வர்லாம் கண்டினியூவாக மேலே இருக்கு. ஆனால் ஃபுல் பையர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லாம் போய் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் நமக்கு லாஸ் தான் கிரியேட் ஆகும். லாஸே தான் உருவாகிட்டு வந்துட்டுருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக பையர் கண்ட்ரோல் இருக்குது. இப்படி யார் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு ட்ரேட் பண்ணும்போது தான் நம்ம ஈஸியாக வந்து அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஈவினிங் அனாலிசிஸில் வந்து ஒரு சப்போர்ட் ரெசன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு சப்போர்ட் ரெசன்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈவினிங் அனாலிசிஸ் வந்து நம்ம இன்றைக்கி லைவ் அனாலிசிஸ் வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து என்ன டைமுக்கு வர்றோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்களும் அதில் ஒரு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி மார்னிங் செக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஈவினிங் பார்க்கலாம்.